சொல்லி ஒரு சாதாரண வேலை நினைச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓகே, ஸோ இந்த வீலாக் எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கரன்சி, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி நம்ம ஊரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரன்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நோட்டு வந்து நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாங்க. அது எந்த கரன்சி? ஸோ அது மாதிரி அது மேக்ஸிமம்லேருந்து மினிமம் எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த ஃபுல்லாக அந்த வீலாக காட்ட போகிறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு இந்த கரன்சி வந்து எந்த ரேட்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன். ஸோ அந்த பணத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் அந்த வீலாக இருக்கும்போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:40 ஆகிட்டுருக்கீங்க. ஸோ டீ போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நான் போய் டீயை போட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ டீ போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கேஸ் சுவிட்சு போடணும். ஃபஸ்ட்டு சுவிட்சு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் எரியும். இந்த லைட் எரியும், கேஸ் ஆன் ஆகும். கேஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் டீ போடுறது ஆக்சுவலி ஒரு சாதாரண வேலை நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் போடுறப்பையும் தெரியுது, கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. டீ போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. டீ கடை சில பேர் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூளைக்கு மூளை டீ கடை போகும்போவாங்க. பட் டீ நல்லா இல்லைன்னா ஒருத்தரோட போக மாட்டாங்க அந்த கடைக்கு. அதே மாதிரி தான் ஸோ நம்ம போகிற டீ நம்மளே குடிக்க முடியாமல் இருக்கக்கூடாது இல்லை பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் போயிருக்கு டீ. ஸோ இது மாதிரி சப்போஸ் நீங்களும் டைப் பண்ணி டீ வந்து நல்லா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வணக்கம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதிகபட்சமாக யூஸ் பண்ண நோட்டு இதுதான் அது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஸோ செம்மையாக இருக்கும் இந்த இது. அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா கழுகு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் ஹையராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டு. ஸோ 500 திராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோட்டு பேர். ஸோ அடுத்தது வந்து எங்கிட்ட வந்து இப்போ 200, அதாவது 200 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கையில் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த நோட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம்ஸ். ஸோ இதுதான் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஒரு லுக்கில் ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நோட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2,000 ரூபாய் இந்த நோட்டு. ஸோ எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கழுகு போட்டிருக்கும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க அவங்க அந்த கண்ட்ரியோடது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா யூஏஇ, அதாவது துபாயோட யூஸ் துபாயில் யூஸ் பண்ணுற கரன்சிஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 திராம்ஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த 50 திராம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்கிட்ட கையில் இல்லை. ஸோ அதுக்கு நடுவில் இது பண்ணி ஸோ நோட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து பணம் யூஸ் பண்ணல இங்கே, எல்லாமே ஆல்ரெடி டிஜிட்டலில் தான் போயிட்டுருக்கும். இங்கே கரன்சி பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே. ஸோ அதனால் ஸோ இது வந்து 20 திராம். இது வந்து நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 400 ரூபா. ஸோ முன்னாடி பக்கம் இது வந்து அதோட பின்னாடி பக்கம் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து 10 கிராம்ஸ். 10 கிராம்ஸ் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அது. இதுவும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, கொச்சிக்காதீங்க, அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு 10 கிராம். இது ஸோ இதுலேயும் அந்த கழுகு போட்டிருக்கோம், இவங்களோட ஒரு பாரம்பரிய ஒரு இது. ஸோ இது வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 கிராம்ஸ். ஸோ இதுதான் 5 கிராம்ஸ். இப்படி தான் இருக்கும் 5 கிராம்ஸ். ஸோ இது நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. ஸோ அதுக்கடுத்தது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் என்னென்ன காயின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன காயின்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது 5 அடுத்தது பார்த்திங்கன்னா கம்மியாக உள்ளது பார்த்திங்க. ஸோ 1 திராம். ஸோ இந்த 1 திராம் பார்த்திங்க அப்படின்னா அடையாளம். ஸோ நீங்கள் சப்போஸ் புதுசாக வரீங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து ஒரு திரம் 50 பைசா இந்த மாதிரி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பின்னாடி ஜக் பிடிஞ்சு அப்படின்னா ஒன்று போட்டு பின்னாடி ஜக் பிடிச்சின்னா இது வந்து ஒரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஃபில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இது வந்து 50 ஃபில்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்டு போட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கோம். ஸோ அதான் 50 ஃபில்ஸ் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கடைசியாக வந்து உங்களுக்கு ஜூம்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் 50 ஃபில்ஸு. இது வந்து நம்ம ஒரு காசுக்கு 10 ரூபா. ஸோ அடுத்தடுத்து மெயினானது நம்ம இது வந்து 5 ரூபா. நம்ம ஊரில் எப்படி அது 5 ரூபா யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த ஊரில் வந்து இதான் 5 ரூபா. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மான் போட்டிருக்கோம், ரவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 7 போட்டு ஒரு 0 போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ யாரும் புதுசாக சப்போஸ் வந்து துபாய்க்கு வந்தீங்க அப்படின்னா கரன்சியை வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுத்துறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன். ஸோ இந்த ஊர் கரன்சி பார்த்தீங்கன்னா 20 கிராமும் 10 கிராம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே பர்ஸில் வைக்கிறப்ப 20 கிராம் 10 கிராம் தனித்தனியாக வைங்க. ஸோ இது ரெண்டும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஆக்சுவலி புதுசாக இருக்கப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் கொஞ்சம் அழுக்காக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மீன்ஸ் அசால்ட்டாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம் பணத்தை. நான் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 50 கிராம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிராமோட ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பர்ஸில் வைக்கிறப்ப 50 கிராமும் 20 கிராமையும் தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மாற்றி மீன்ஸ் 5 கிராமுக்கு பதிலாக நீங்கள் 50 கிராம் கொடுத்துட போகிறீங்க அப்படின்றத தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களே பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நல்ல விழாக்களோட நம்ம வந்து சந்திப்போம். எல்லோரும் லாக்டவுன்லேருந்து வெளில வந்துடலாம். ஸோ துபாயில் பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துபாயில் ஈவினிங் வந்து நைட் வந்து 10 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் தான் லாக்டவுன் இங்கே போயிட்டுருக்கு. பட் மீன் டைமில் நீங்கள் வந்து வெளில போகலாம், மாலுக்குள்ளே போகலாம். மாலுக்குள்ளே வந்து 3 hours தான் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப மாஸ்க் போடணும், கையில் க்ளவுஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து அது வந்து நம்ம போயிட்டு நம்ம போய் அப்படி சுற்றலாம், நம்ம போய் ஜாலியாக போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்லாம் யாருமே போகல. ரொம்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கிது. யாரும் அந்தளவுக்கு மூமெண்ட்டை வந்து ரொம்ப சுத்தமாக குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல வகையில் கூட நம்ம வந்து சந்திப்போம். நன்றி. நோட்டட் மெமரிஸ். இது வந்து 1 கிராம் கிட்டத்தட்ட, இது வந்து 20 ரூபா. ஏன்னா இந்த 1ன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதான் 1 கிராம் அரபிக்கில் எழுதியிருக்கோம். இது வந்து 50 ஃபில்ஸ் இது, அதை நம்ம ஒரு காசுக்கு 10 ரூபா. 7 மாதிரி போட்டு ஒரு 0 போட்டிருக்கோம். அது வந்து இந்த ஒரு காசுக்கு 25 ஃபில்ஸு.